ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். இந்த உலகத்தில் இருக்க மிக கொடிய ஆபத்தான விஷமுடைய பாம்புகள் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதோட பார்ட் ஒன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லையும் அதோட லிங்க் தர மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பேண்டட் கிரேட், இதோட ஆவரேஜ் லென்த் 3 மீட்டருக்கு கீழே தான் இருக்கும். இதோட உடம்பு ஃபுல்லாவே பிளாக் அண்ட் எல்லோ கலர் பேண்ட்ஸ் இருக்கும். இதோட பாடி ஷேப் மற்ற பாம்புகளை விட ரொம்பவே வித்தியாசமா ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். இது வழக்கமா பாம்பு, மீன், தவளைகளை தான் வேட்டையாடி சாப்பிடும். ரொம்ப கொடிய விஷமுடைய இந்த பாம்புகளை பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுங்க எப்பவுமே நைட் டைம்ல தான் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். பகல் நேரத்துல ரொம்பவே சோம்பேறித்தனமா ஏதாவது புல்லுக்கடியிலயோ இல்லைன்னா பொந்துக்கடியில தான் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்டர்ப் பண்ணோம்னா நம்மள எதுவுமே தாக்காம அதோட தலைய உடம்புக்குள்ள ஒளிச்சுக்கிட்டு டிஃபெண்ட் பண்ணிக்கும். அதோட விட்டுட்டு போகாம அதை திருப்பியும் டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது நம்மள கடிச்சு விட்டுரும். அப்படி கடிக்கும் போது 20-114 மில்லிகிராம் விஷத்தை நம்ம உடம்புக்குள்ள செலுத்திரும். அந்த விஷம் நம்ம உடம்புக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே வாந்தி, பேதி, தலை சுத்தல், வயிற்று வலின்னு எல்லாமே வரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கொடுக்காம அப்படியே விட்டுட்டா மூச்சு திணறி கடைசியில சாக வேண்டியதுதான். கோஸ்டல் தைப்பான், ஆஸ்திரேலியாலையும் நியூசிலாண்ட்லயும் ரொம்பவே பரவலா காணப்படுற இந்த பாம்போட விஷம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியால விஷமுடைய பாம்புகள்ல ரொம்ப பெருசும் இதுதான். கிட்டத்தட்ட 3 மீட்டர் வரைக்கும் வளரும். நிலத்துல வாழ்ற மிக கொடிய விஷமுடைய பாம்புகளோட லிஸ்ட்ல இது 3வது பிளேஸ்ல இருக்கு. இது ஒரு தடவை கடிச்சதுன்னா 120-400 மில்லிகிராம் விஷத்தை உடம்புக்குள்ள இறக்கிடும். இதோட பிரேவை கடிச்சிட்டு அது துடிச்சு சாப்பிடறத பார்த்து ரசிச்சுட்டு அது செத்ததுக்கு அப்புறம் தான் இது சாப்பிடவே ஆரம்பிக்கும். இது மனுஷங்களை கடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ப்ளீடிங் நடக்கும், அதுக்கப்புறம் கிட்னி டேமேஜ், வாந்தி, வலிப்புன்னு ஒவ்வொன்னா வர ஆரம்பிக்கும். இதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனா 1.5 மணி நேரத்துல இருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் மனுஷங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரி அவங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1950 வரைக்கும் இது கிட்ட கடி வாங்கி யாரும் உயிர் பொழைச்சதே இல்ல. இன்லேண்ட் தைப்பான், மிக கொடிய விஷமுடைய பாம்புகள்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது இந்த பாம்பு தான். இப்படி ஒரு பாம்பு இருக்கு அப்படின்றத 1870ஸ்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த கொஞ்ச வருஷத்திலேயே அது காணாம போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1972ல தான் திருப்பியும் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும், அதனால கண்ணிமைக்கிற நேரத்துல நம்மள கொத்திட்டு போயிடும். இதுங்க எல்லா பாலூட்டி இனத்தையும் வேட்டையாடி சாப்பிடும். இதுங்களும் மத்த பாம்புங்க மாதிரிதான் மனுஷங்களை பார்த்த உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்கும். அது அப்படியே விடாம சும்மா போய் சீண்டிட்டு இருந்தோம்னா அது நம்மள கொத்திடும். இதோட கலர் சீசனுக்கு ஏத்த மாதிரி அப்பப்ப மாறிட்டே இருக்கும். இதோட ஒரு கடியோட பவரால கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் சாகடிக்க முடியும். இது நம்மள பவர்ஃபுல்லா கடிச்சதுன்னா அடுத்த 30-45 நிமிஷத்துக்குள்ள நம்ம செத்துருவோம். அப்படி இல்லைன்னா அடுத்த 2-6 மணி நேரத்துக்குள்ள ரத்தம் உறைஞ்சு மூச்சு திணறி பக்கவாத வந்துடும். சாஸ்கேல்டு வைப்பர், ரொம்ப கொடிய விஷயம் முடியும். இந்த பாம்பை ஆப்பிரிக்காலையும் மிடில் அண்ட் ஈஸ்ட் ஏசியாலையும் தான் ரொம்ப அதிகமா பார்க்க முடியும். மற்ற எல்லா பாம்பும் சேர்ந்து கடிச்சு செத்த ஆளுங்களை விட இந்த பாம்பு கடிச்சு செத்த ஆளுங்க தான் அதிகம். அதுக்கு காரணம் இதுங்க இருக்கிற இடம் தான். அது கடிச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சிடும். இந்த பாம்போட மேக்சிமம் லென்த் 90 சென்டிமீட்டர் தான். இது ரொம்பவே அக்ரஸிவா வேட்டையாடும். இதுங்க பறவை, பாம்பு, பல்லி, தேலுன்னு எதையும் விட்டு வைக்கிறது இல்ல, கிடைக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிடுதுங்க. இந்த பாம்புங்க நைட்ல தான் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். இந்த பாம்போட கடி செக்ஸ், லொகேஷன், சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். பெண் பாம்போட விஷத்தோட பவர் ஆண் பாம்பை விட 2 மடங்கு அதிகமா இருக்கும். ஆனா ஆண் பாம்போட விஷம் சம்மர் சீசன் அப்ப மட்டும் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த பாம்பு கடிச்சதுன்னா அந்த இடமே உறைஞ்சி டிஷ்யூவே பாழாயிடும். சில நேரத்துல கடிச்சு பல நாட்களுக்கு அப்புறம் தான் ரத்த கசிவே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆன்டிவெனம் கொடுத்து காப்பாத்திட்டாலும் கடிப்பட்ட இடத்துல இருக்க டிஷ்யூவை எதுவுமே பண்ண முடியாது. டேமேஜ் ஆனது டேமேஜ் ஆனது தான். பெல்ச்சர் சீ ஸ்னேக், இந்த பாம்பை இந்தியன் ஓஷன்ல தான் அதிகமா பார்க்க முடியும். இதோட சைஸ் 20-40 இன்சஸ் வரைக்கும் இருக்கும். இதோட பாடி ரொம்பவே ஸ்லிம்மா எல்லோயிஷ் கலர்ல டார்க் கிரீனிஷ் கிராஸ் பேண்ட்ஸோட இருக்கும். இதுங்களால தண்ணிக்குள்ள சுவாசிக்க முடியாது, அதனால தேவைப்படும் போது மேல வந்து சுவாசிச்சுட்டு திருப்பியும் தண்ணிக்குள்ளேயே போயிடும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் பிரீத் பண்ணாம தண்ணிக்குள்ள இதால இருக்க முடியும். இது சின்ன சின்ன மீன்களையும் ஈல்ஸையும் தான் வேட்டையாடி சாப்பிடும். அதுலயும் எல்லாத்தையுமே பதுங்கி நின்றுதான் வேட்டையாடும். இந்த பாம்பு பொதுவா எந்த தொந்தரவும் பண்ணாம அது உண்டு அது வேலை உண்டுதான் இருக்கும். ஆனா இதை போய் டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா கடிச்சு வச்சிரும். இதோட விஷத்துல நியூரோடாக்சினும் மயோடாக்சினும் இருக்கு. அதனால இது கடிச்சதுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா அடுத்த 1.5 மணி நேரத்திலேயே மர்கையாதான். இதோட ஒரு டிராப் விஷத்தை வச்சு கிட்டத்தட்ட 1800 பேரை கொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த பாம்போட விஷம் ரொம்பவே பவர்ஃபுல். ரசல் ஸ்வைப்பர்,
இந்த ரசல் வைப்பரை செயின் வைப்பர் கூட சொல்லுவாங்க. ரொம்பவே கொடுமையான விஷம் உடைய இந்த பாம்போட லென்த் கிட்டத்தட்ட 1.5 meter வரைக்கும் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைப்பர் ஸ்னேக்கால தான் நிறைய பேர் சாகுறாங்க. இந்த பாம்போட உடம்பு டீப் எல்லோ கலர்ல, அப்படி இல்லைன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். கூடவே உடம்பு ஃபுல்லாவே 3 series டார்க் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதை சுத்தி பிளாக் கலர் ரிங் இருக்கும். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான பாம்பு மட்டும் இல்ல, ரொம்பவே வயலண்டா பிஹேவ் பண்ணும். இது மனுஷங்களை ஒரு தடவை கடிச்சதுன்னா 40-70 milligram விஷத்தை நம்ம உடம்புக்குள்ள செலுத்திரும். கடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரத்த கசிவு ஆரம்பிச்சிரும், பிளட் பிரஷர் கம்மியாக ஆரம்பிச்சிரும், ஹார்ட் ரேட் கம்மியாக ஆரம்பிச்சிரும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், ரத்தம் உறைஞ்சிரும், முகம் ஃபுல்லாவே வேர்க்க ஆரம்பிக்கும், வாமிட் எடுப்பீங்க, கடைசியில இறந்தும் போயிடுவீங்க. இது கடிச்சு சர்வைவ் ஆனதுல 29% பிட்யூட்டரி கிளாண்ட் டேமேஜா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈஸ்டர்ன் கிரீன் மாம்பா. மாம்பா பாம்புகளில் கிரீன் மாம்பாவுக்கு தான் ரொம்ப கொடிய விஷம் இருக்கு. இந்த பாம்புகளை சவுத் ஈஸ்ட் ஆப்பிரிக்கால தான் அதிகமாக பார்க்க முடியும். இதோட பாடி கிரீன் கலர்லயும் அண்டர் பார்ட்ஸ் லைட் எல்லோ கலர்லயும் இருக்கும். இந்த பாம்புகளில் பெண் பாம்பு தான் ரொம்பவே லென்த்தா இருக்கும், கிட்டத்தட்ட 6.6 feet வரைக்கும் இருக்கும். ஆண் பாம்பு பெண் பாம்பை விட கொஞ்சம் லென்த் கம்மியாக தான் இருக்கும். இந்த பாம்பை ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். இது கிட்ட போனா அதோட கழுத்தை பிளாட்டா வச்சு அதை டிஃபெண்ட் பண்ண பார்க்கும். வார்னிங் கொடுத்ததையும் மீறி அது கிட்ட வம்புழுக்க போனோம்னா நம்மளை அது கடிச்சிடும். அது கடிச்ச இடத்துல இருக்க டிஷ்யூ ரொம்பவே டேமேஜ் ஆகி அழுகுன வாழைப்பழம் மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்ல, இந்த கை வீங்கி இருக்குல்ல அந்த மாதிரி பயங்கரமா வீங்கிடும். கூடவே அங்கங்க பிளாக் ஸ்பாட்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பாம்பு கையில கடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கையோட ஷோல்டர் வரைக்கும் இருக்க எல்லா டிஷ்யூவுமே டேமேஜ் ஆயிடும். அதனால இந்த பாம்பை பார்த்தா அதுக்கு வழி விட்டுட்டு நம்ம வேற பக்கம் போறது ரொம்பவே நல்லது. கோல்ட் ரிங்கடு கேட் ஸ்னேக். இந்த கோல்டு ரிங் கேட் ஸ்னேக்கை மேங்க்ரோவ் ஸ்னேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாம்பை மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல தான் அதிகமாக பார்க்க முடியும். இந்த பாம்போட விஷம் அவ்வளோ கொடியதா என்னன்னு கேட்டால் சத்தியமா இல்லை. ஆனா இந்த பாம்பு கடிச்சா அதோட விஷத்தால நமக்கு கண்டிப்பா டேமேஜ் இருக்கு. இந்த பாம்பு நம்மளை கடிச்சதுன்னா கடிச்ச இடம் பயங்கரமா வீங்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தோட கலரே வேற மாதிரி மாறிடும். இதோட விஷம் ஏன் ஆபத்து இல்லைனா, இது ஒரு தடவை கடிக்கும் போது விஷத்தை கொஞ்சமா தான் நமக்குள்ள இறக்கும். மொத்த விஷத்தையுமே நமக்குள்ள இறக்காததுனால தான் அது கடிச்சாலும் நமக்கு டேமேஜ் சின்னதானே தவிர பெரிய டேமேஜ் எதுவுமே ஆகாது. இந்த பாம்போட கலர் பயங்கரமா பிளாக்கா இருக்கிறதுனால நிறைய பேர் இதை பார்த்த உடனே பிளாக் பாம்பா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல இருந்தே துண்டக்கானம் துணியா காணோன்னு ஓடி போயிடுவாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாம இப்ப பார்த்த பாம்புகள்ல எந்த பாம்பை நீங்க பாத்திருக்கீங்க, அப்படி இல்லைனா எந்த பாம்பு உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல தகவல்கள் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.